ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பண்ண போறோம், இதுவும் அன்பாக்சிங் வீடியோ தான். நம்ம யூஸ்வலாக சேனலில் கேமிங் வித் யூ கேம் பேர் வச்சுட்டு கேமிங் தவிர எல்லாமே பண்ணுறோம், அது எல்லாருக்குமே தெரியுது. சரி, இன்னைக்கு நம்ம வழக்கமாக பண்ணுற ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் வச்சுக்கோமே. ஸோ ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொருளை கடைசியாக நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஏசூஸ் டஃப் கேமிங் லேப்டாப். ஸோ கேமிங் பிசி இருக்குது, பட் கேமிங் லேப்டாப் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் வந்து இந்த பேக்கேஜிங். எங்களுக்கு தெரியும் இது ரொம்பவே வந்து ஒரு பழைய லேப்டாப், பிகாஸ் இது வந்து ரைசன்ல 4th ஜென்ரேஷன் 4800H ஆன ப்ராசஸர் உள்ள லேப்டாப். சரி, நாங்கள் வாங்கிட்டோம், அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம், அன்பாக்ஸிங் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கோம். ஐ திங்க் ஸ்டில் இட் இது மார்க்கெட்டில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் நான் ஷூட் பண்ண இந்த வீடியோவே வந்து டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் ஷூட் பண்ணேன், பட் இப்போ தான் என்னால் வந்து அதை அப்லோட் பண்ண முடியுது. சரி, ரைட்டாகவே நான் பேக்கேஜ் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இது வந்து ஒரு 16GB ரேம் வேரியன்ட் வித் 512GB SSD உள்ள இருக்குது, அண்ட் முன்னாடி சொன்ன ரைசன் 4800H ப்ளஸ் 3050 RTX கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ பேக்கேஜ் வந்து ரொம்பவே ஒரு பெருசாக ஹார்டாக இருந்துச்சு. இது உண்மையிலே ஒரு ஹெவியான லேப்டாப். ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 2.3 kgs இதோட வெயிட். ஸோ லேப்டாப் ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டஃப் கேமிங்கான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அசஸோட டஃப்ன்றது வந்து அவங்களோட பில்ட் குவாலிட்டி தான் வந்து சொல்லுவாங்க. அந்த லேப்டாப்பில் மெயினே வந்து பில்ட் குவாலிட்டி, பிகாஸ் அவங்க 2 types ஆஃப் லேப்டாப்ஸ் வச்சுருக்காங்க கேமிங்னே. ROG 1, அப்புறம் டஃப் 1. டஃப் வந்து பட்ஜெட் கேமிங் லேப்டாப் வித் ஹை பில்ட் குவாலிட்டி அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. வேறஸ் ROG வந்து பியூர் கேமிங்காக. ஸோ நமக்கு இப்போ இதில் இருக்கிறது வந்து சார்ஜர் கேபிள் ப்ளஸ் அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெரிய அடாப்டர் இது ஒரு கேமிங் லேப்டாப்ன்றதுனால. ஐ திங்க் இவ்வளோ ஹெவியாக அவங்க பண்டில் பண்ணியிருக்காங்க அந்த பேக்கேஜோட. ஸோ பேக்கேஜ் ஓரம் கட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒரு காட்டன் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம லேப்டாப் வெளியில் எடுக்கலாம். லேப்டாப்போட ப்ரெசன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா டியூல் டோன் கலர்ன்ற மாதிரி ஷேட் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த டெக்ஸ்டர்ட் வாட் யூ கால்ட் பிரஷ்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, பிரஷ்டு ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில். அண்ட் எஸ், கீபோர்ட் எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கு, அந்த கீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் RGB லைட்டிங் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி ரைசன் 7, இதை நான் சொல்ல மாதிரி ரைசன் 7 4800H ப்ராசஸர் இது. பிகாஸ் நான் i5 யூஸ் பண்ணியிருக்கேன், ரைசன் 5 யூஸ் பண்ணியிருக்கேன், ரைசன் 7 யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதான் தான் இதுக்கு நான் போனேன். அண்ட் ஸோ இதோட வேறு என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ அங்கே வந்து ஒரு ஹீட் சிங்க் மாதிரி அது கொடுத்துருப்பாங்க அந்த சைடு. ஃப்ரண்டில் ஒன்றுமே கிடையாது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங், லேண்ட் போர்ட், HDMI, ஆடியோ, டைப் சி போர்ட் கூட இருக்குது. இதில் 2 USB 3.0 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோன்னா அது வென்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல டிசைன், ஏர் வென்ட்டுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்குது. இந்த சைடு ஒரே ஒரு USB 3.0 போர்ட் இருக்குது, ப்ளஸ் அந்த லாக்கிங்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு வென்டிலேஷன் இருக்குது. ஸோ பின்னாடி இந்த ஹனிகோம் டிசைன் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இவங்களோட பெஸ்ட்டு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா ஏர் ஃப்ளோ வந்து சிபியூலேருந்து வெளியில் நல்லா இருக்கும். ஸோ ஹீட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்து அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சார்ஜ் இல்லை. ஸோ நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் நான். ஸோ ஆன் பண்ணி பார்ப்போம். எனக்கு இனிஷியலாக இது ஆன் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துச்சு. எஸ் இப்போ எப்படின்னா எனக்கு அரௌண்ட் 2 to 3 minutes எனக்கு எதுவுமே இன்புட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இது ஆன் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஆச்சுன்னா ஸோ டோன்ட் பேனிக் அட் ஆல், இது ஒரு நார்மல். அண்ட் இது முக்கியமான விஷயம் என்ன, இது 144Hz லேப்டாப். ஐ மீன் மானிட்டர் வந்து 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும். ஸோ கேமிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் நான் என்ன இதில் ஒரு டிசப்பாயிண்டடான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதோட ஸ்க்ரீன் குவாலிட்டி பிடிக்கல. பிடிக்கல இன் சென்ஸ் ரொம்ப வந்து ஒயிட்டிஷாக இருக்க மாதிரி இருக்குது, எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்க்ரீனில். ஸோ இனிஷியலாக ஒரு ஃபாஸ்ட் செட்டப் போயிடட்டும், கடகடன் முடிட்டோம் எல்லாமே. அண்ட் இதில் ப்ரீபில்டாக விண்டோஸ் 7 வந்தது. நான் விண்டோஸ் 10 தான் இருக்கும்னு நினச்சேன், இல்லை பட் விண்டோஸ் 11 தான் வந்தது. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம், பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பழைய லேப்டாப். பழைய லேப்டாப்ன்ற போது ஐ தாட் விண்டோஸ் 10 இட் பி ப்ரீலோடட், பட் இவங்க வந்து விண்டோஸ் 11 கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ சிஸ்டம் ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. எஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. த ஒன்லி திங் வந்து எனக்கு இந்த டிஸ்பிளே ப்ளீச் மட்டும்தான். ப்ளீடிங் இருக்குது மானிட்டரில், ஐ மீன் அந்த ஸ்க்ரீனில் ப்ளீடிங் இருக்குது, அது சொல்லி ஆகணும். இஃப் யூ ஆர் அ கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் யூடியூப் வீடியோஸ் அது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுவீங்க, ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணுறீங்க, அல்ஸ் ஒரு ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் அந்த ஸ்க்ரீன் கேலிப்ரேஷன் வந்து எனக்கு
இதுவா தெரியல. ஸோ இந்த வீடியோ நான் இதோட வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நான் எடுக்கிற ஒரு ஒரு வீடியோஸும் மோஸ்ட்லி அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஃபியூச்சரில் அப்கமிங் வீடியோஸ் நிறைய இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். சைனிங் ஆஃப், கேமிங் வித் யூ கே.